காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டங்களில் உள்ள 909 ஏரிகளில் 49 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். பாலகிருஷ்ணன், இது குறித்த விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள். வணக்கம் ஸ்ரீதர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டங்களில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 909 ஏரிகள் உள்ளன. இதில் 49 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 45 ஏரிகள் 75%, 171 ஏரிகள் 50%, 323 ஏரிகள் 25%, 321 ஏரிகள் 25% கீழ் நிறைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்காங்க. இதே போல பார்த்தோம்னாக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் செம்பரம்பாக்கம் ஏரி அமைந்துள்ளது. இது செம்பரம்பாக்கம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட முக்கிய குடிநீர் ஆதாரமாக கருதப்படுகிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக செங்கல்பட்டு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மொத்த நீர் மட்டம் பார்த்தீங்கன்னாக்கா செம்பரம்பாக்கம் ஏரியோடது 85.40 அடியாகும். இதில் தற்போது 82.38 அடி நீர் வந்து நீர் இருப்பு உள்ளது. ஏரியோட ஆழம் 24 அடியாகும். இதில் தற்போது 21 அடியை வந்து செம்பரம்பாக்கம் ஏரி எட்டியுள்ளது. இதன் முழு கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடி ஆகும். இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீர் இருப்பு 2850 மில்லியன் கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியோட நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து 642 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து தற்போது 100 கனஅடி நீர் வந்து அணையின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று காலை நிலவரப்படி குன்றத்தூரில் 64 மில்லிமீட்டர் மழையும், செம்பரம்பாக்கம் பகுதியில் 32.60 மில்லிமீட்டர் மழையும், காஞ்சிபுரத்தில் 19.40 மில்லிமீட்டர் மழையும், ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் 20 மில்லிமீட்டர் மழையும், மொத்தம் 143 மில்லிமீட்டர் மழை சராசரியாக பெய்துள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்று காலையிலிருந்தே இந்த குன்றத்தூர் பகுதியில் வந்து தொடர்ந்து அதிகாலை முதல் மழை பெய்து வருவதனால குன்றத்தூர் பகுதியில் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற பள்ளி மற்றும் கல்லூரிகள் மட்டும் செயல்படாது இன்றைக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ஆரத்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அதிக அளவில் இருக்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுக்காக மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.